ஐ டோன்ட் நோ ஐ திங்க் தெர் வாஸ் சம் ப்ராப்ளம் ஸோ லைவ் கட் ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஓகே ஹவ் இஸ் திஸ் ஹவ் இஸ் இட் கோயிங் ஸோ முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஃபைன் இது மறுபடியும் எப்போ கட் ஆகும் தெரியல ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து கேக்கு கட் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப வேர்த்துட்ருக்கேன் ஏன்னா கேண்டில்ஸ் இருக்கிறதுனால நான் ஃபேனும் போடல ஏசியும் போடல ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் டக்குன்னு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்த்த வேலையா பார்ப்போம் பின்னாடி இருக்கிற பலன்ஸ் வேற விழுந்துரும் டக்குன்னு ஆல்ரைட் அண்ட் கைஸ் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல் தி லவ் இது உங்களுக்காக லைட் போடலாமான்னு தெரியல லைட் போட்டு பேசலாமா இப்போ ஏன்னா ரொம்ப இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்க போகுது நிறைய பேருக்கு தெரியாது எடுத்துடுறேன் கிளார் அடிக்க போகுது ஸோ ஹவ் ஆர் யூ ஆல் அப்பா இதை 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 அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே போதோ போதோன்னு ஆயிடுச்சு ஸோ கைஸ் எஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நான் வண்ணம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல ஸோ நிறைய வாட்டி யோசிப்பேன் தோணும் வண்ணம் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னுலாம் தோணும் பட் உங்கள் தெரியல பயப்படணுமா சந்தோஷப்படணுமா என்னன்னு தெரிய மாட்டேங்குது சில வாட்டி பயம் ஆகுது எதுக்குன்னா பொறுப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டுருக்குல்ல ஸோ அதனால் லைட்ஸாக பயம் ஸோ சந்தோஷம் எஸ் இட் இஸ் ஐ ஆம் வெரி ஹாப்பி அண்ட் மெசேஜஸ் வந்து ஒன்று ஒரு மெசேஜாக தான் வந்துட்டுருக்கு ஸோ என்னால் படிக்க முடியுமான்னு என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஸோ ஃபீல் பண்ணாதீங்க நான் படிக்கலன்னா அகெயின் ஸோ ஆம் ஐ விசிபிள் கைஸ் இஸ் திஸ் லைட் ஓகே இல்லைனா நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன் அதை மட்டும் சொல்லுங்கள் இஸ் திஸ் லைட் ஓகே ஃபார் யூ ஆல் இட்ஸ் ஓகே ஃபைன் நம்ம இப்படியே போயிடலாம் ஸோ நிறைய பேர் வந்து கால் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க கால் ரிக்வெஸ்ட் சத்தியமாக இப்போது என்னால் அட்டன் பண்ண முடியாது எனக்கு வந்து இந்த ஜஸ்ட் இந்த இதோட உங்கள் எல்லார் கூடயும் செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் மேட் இட் ஸோ ஓகே ரெண்டு பேர் வந்து லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லெட் மீ ஆன் த லைட் ஒன் செகண்ட் I found the light for you. நல்ல வேர்த்து கொட்டுது கண்டுக்காதே ஸோ கைஸ் வேற என்ன சொல்லுங்க
நிறைய மெசேஜஸ் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைவில் நான் உங்களுக்கு விஷ் பண்ண முடியல, உங்களுக்கு ஹாய் சொல்ல முடியலைன்னாலும் நான் டிஎம் இல்லைனா அந்த கமெண்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹாய் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், ஏன்னா நிறைய விஷஸ் போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆக்சுவலி அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் இன்னும் கேட்டால் ஆக்சுவலாக பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ இனிமேல் தான் ஏதாவது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப், அதுக்கான ஒரு அப்ரிஷியேஷன், அதுக்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம பயம்தான் அதிகமாகுது, ஏன்னா யா ஃபேன்ஸு மட்டுமே ஃபாலோவர்ஸாக இருக்க மாட்டாங்கல்ல, எங்களை நாக் பண்ணுறவங்களும் மாக் பண்ணுறவங்களுமே எங்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனாலேயும் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் பாசிட்டிவாக யோசிக்கலாம். ஸோ அப்புறம் வேற என்ன, நிறைய பேர் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ த சேம் எல்லாருக்கும். யா ஆல் ரைட், அந்த வந்து தெரியணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுற, ஆனால் அது வந்து தெரியாது. ஓகே ஐ டோன்ட் நோ. வெல் ஃபைன், தட்ஸ் ஃபைன், பெட்டர். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள், இப்படியே என்கரேஜ் பண்ணிட்டுருங்க. அண்ட் என்ன சொல்கிறது, நான் வந்து சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் அதை சந்தோஷப்படுறீங்க பாருங்கள். அதை பார்க்கும்போது நான் காலையில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு நான் ஒரு லைக் பண்ணுறதில், நான் ஒரு ரிப்ளை பண்ணுறதில் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதுவே ஒரு ஹாப்பியாக இருக்குது, ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ அந்த ஒரு இதுக்கு. நான் கொஞ்சம் ஹைட்டில் உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுறேன், இருங்க, ஸோ தட் பேலன்ஸ் ஆகும். ஐ ஹோப் இது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க, யாரு யாரு, ஐயோ ரச்சு காயத்ரி ஹாய், ஹார்ட் ரோபர் ஹாய், எல்லாருடைய பேர் என்னால் சொல்ல முடியாது கைஸ், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். அண்ட் நிறைய பேர் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்கிறீங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டே நமக்கு டெய்லி வேலண்டைன்ஸ் டே தான். சாப்பிட்டீங்களா? இனிமே தான் சாப்பிடணும். ரச்சு வைஷு ஹாய், சபு கார்த்திக்ராஜ் ஃபேன் ஹலோ, அண்ட் ரேவதி ஹாய் ரேவதி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டாக் இன் கன்னடா. ஆக்சுவலி இவத்தோ இன்னைக்கு வந்து நான் சர்வே பார்த்துட்டு இருந்தேன், எத்தனை எங்கெங்கிருந்து இது இருக்குது அப்படின்ட்டு ஒரு சர்வே இருக்குல்ல, நம்ம இன்சைட்ஸில் போய் பார்க்கலாம்ல அந்த மாதிரி. ஸோ சென்னையில் மேக்ஸிமம் சென்னையில் தான் இருக்காங்க, 35% என்னமோ சென்னையில் இருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூரில் ஒரு 5% சம்திங் இருக்காங்க, திருநெல்வேலியில் 3%, அண்ட் ஹைதராபாத்தில் 4%, அண்ட் பெங்களூரில் 3.6%, இந்த மாதிரி பிரித்து பிரித்து இருக்காங்க இந்த 1M-க்குள்ளே இருக்கிற ஃபேன்ஸ் சொல்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு.
ஓகே, நடுவில் திடீர்னு லைவ் கட் ஆகிடுச்சுன்னா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அதை வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். ஹலோ பவித்ரா 7692, ஹாய் ஷிவாங்கி ஃபேன்ஸ், அவங்களுக்கு ஒரு ஹாய். அண்ட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சபிதா 7176 கேட்டுட்ருக்காங்க. ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா? ஆக்சுவலி எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணிருக்கிற சீரியலை விட இதில் வந்து கொஞ்சம் காமாக கம்போஸ்டாக தான் போயிட்டுருக்கு. ஷூட்டிங்கில் எனக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷர்ஸும் இருக்காது. நான் பாட்டுக்கு போகிறேன், ஜாலியாக சிரித்து ஹாப்பியாக, எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருந்து சிரித்து இந்த ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவே ஒரு பெரிய, எனக்கு ரொம்ப ஹார்ட்ஃபில்டாக இருக்குது இந்த ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் அப்படி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லைட்டா, ஸோ இதில் கொஞ்சம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா இருக்காங்க, ஸோ பாசிட்டிவாக இருக்காங்க, அதுவே நமக்கு போதும் இல்லையா. ஸோ இட்ஸ் கோயிங் குட் அண்ட் எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு இப்போது இந்த வீடு மேட்டர்லலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஸோ பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு 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 எல்வைகே ஃபேஷன்ஸ் ஹலோ. அண்ட் ஐயோப்பா, எத்தனை மெசேஜஸ் வருது, யாரை படிக்கிறது யாரை விடுறது. நீனி பற்றி சொல்லுங்கள், இப்போ தான் சொல்லி முடித்தேன். நீனில் பற்றி எங்கள் செந்தில் ப்ரோ இருக்கும்போது ஃபன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேவா பிரியா. ஹா, ஆஃப்கோர்ஸ், எஸ், பாசிட்டிவிட்டி எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக ஹெல்தியான அட்மாஸ்ஃபியர் இருக்கும். அந்த ஹெல்தி அட்மாஸ்ஃபியர் எங்களுக்கு நீனி செட்டில் இருக்குது, அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் வேற என்ன, ஹாய் அக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். முகமது, தேங்க்யூ முகமது, தேங்க்யூ ஸோ மச். ப்ளூ லவர், ஹாய். அண்ட் அன்லக்கி விக்கி, வை ஆர் யூ அன்லக்கி? சௌந்தர்யா, ஹலோ சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க? ஆஷாக்கு ஒரு ஹாய். ஆஷா அண்ட் என்னோடய செல்லக்குட்டிங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாய். பிருந்தாக்கு ஒரு ஹாய். அப்புறம் செல்லக்குட்டி என்னோட சித்ரா, ஷீ இஸ் மை ஒன் ஆஃப் மை ஃபேன் இன் மதுரை. ஸோ நான் மதுரை போனப்போ அவங்க வந்து என்னை மீட் பண்ணாங்க. ஸோ அந்த பாப்பாவுக்கு ஒரு பெரிய ஹாய். ஸோ சாரு அமரா, ஹாய் சாரு. ஸோ அந்த சித்ரா வந்து பார்த்த உடனே அவங்களோட ஃபீலிங் இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்குது. ஸோ எனக்கே ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்தது அந்த மூமெண்ட் அவங்கள மீட் பண்ணதுனால. ஸோ அந்த பாப்பாவுக்கு ஒரு பெரிய ஹாய். ஐ நோ யுவர் வாட்சிங் சித்ரா, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. கார்த்திக் சதானந்தம், என் மெசேஜ் படிங்க, படிச்சுட்டேங்க. நிதேஷ், ஹாய் நிதேஷ். ரச்சு காயத்ரி, ஹாய். அண்ட் பிரியா வ, பிரியாஸ் அம்மு, ஹாய். முடிஞ்ச அளவுக்கு நான் நேம்ஸ் படிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி போனவங்களோட நேம்ஸ் படிக்கலன்னா ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஐல் ஜஸ்ட் ட்ரை டு. அஸ்வத் ஹலோ, கார்த்திக் 63 ஹாய், எஸ்கே செல்வா ஹாய், யோகா பாலாஜி ஹாய். நீங்கள் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா அதை நான் படிக்கிறதுக்குள்ளே 2 நாள் ஆகும். ரைட், நெக்ஸ்ட் வேறு யார்? அபிநயா, என்னோடய ஃபேன் அபிநயாவுக்கு ஒரு பெரிய ஹாய். பிரின்சி இந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஹாய். அண்ட் எல்லாருக்கும் ஒரு ஹக் அண்ட் ஹாய் சொல்லணும். விஜிக்கு ஒரு ஹாய். அண்ட் அப்கமிங் எபிசோட்ஸ் மாயா மகா சீன் எப்படி போகும், வினோத்குமார் கேட்டிருக்காங்க. அப்கமிங் எபிசோட்ஸில்
பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் இப்போவே இன்னும் அந்த மழை சீன் இன்னும் வரலல்ல. மழை சீன் இட்ஸ் வெரி வெரி நார்மல் சீனுங்க. அந்த மழையில் நான் எனக்கு மழை பிடிக்குங்கிறதுனால அன்றைக்கி மழையில் ஒரு ரெண்டு மூணு இது ரெக்கார்ட் பண்ண சொன்னது. ஸோ அதனால் அது அப்படி சாங் போட்டு போஸ்ட் பண்ணுவோம் அவ்வளோதான். மழை சீன் லைக் ஓகே, நான் எதுக்கு சொல்கிறது, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். இட்ஸ் அ நார்மல் சீன். ஸோ டெலிகாஸ்ட் ஆகும்போது பாருங்கள். ஸோ ஐ திங்க் நாளைக்கு டெலிகாஸ்ட் வந்துடும். ஸோ நீங்கள் பாருங்கள். டெல் அபவுட் யோர் ஃபேவரட் பிக் பாஸ் 4 கண்டெஸ்டன்ட். பிக் பாஸ் 4னா இப்போ வந்த பிக் பாஸ் தானே, இப்போ இந்த வாட்டி டெலிகாஸ்ட் ஆன பிக் பாஸ். சாரி ஐ டோன்ட், நான் அது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் இல்லை. ஸோ யாரை சொல்கிறதுன்னு தெரியல. சரியா, என்னால் விட்டுருங்க. என்னையும் சொல்லுங்க. ரச்சிதா ரேவு, ஹாய் மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். சிந்து, ஹாய் சிந்து, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். கார்த்திக் தம்பி, ஹாய்டா, எப்படி இருக்க? ஸோ கார்த்திக் தம்பி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவனை மீட் பண்ண வீடியோ கூட நான் போட்டிருந்தேன், ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி மீட்டிங் ஹிம். ஸோ அவன் பார்த்துட்ருக்கா லைஃப். எல்லோரும் அவனுக்கும் ஒரு விஷஸ் கொடுங்க. அண்ட் ரோஷினி ஹலோ, வெங்கடேஷ் ஹலோ, ஸ்வேதா ஹலோ, அண்ட் ஆதிகண்ணன், ஆதிகண்ணன் ஹாய், அச்சுமா, அச்சயா அச்சுமா ஹலோ, விஜய், ஓ கிரேசி பாயா, ரீட் மை மெசேஜஸ் ஓகே, ஐவ் ரெட் யோர் மெசேஜஸ் பா, தேங்க்யூ. வாண்ட் டு சீ யூ இன் பாலிவுட் மூவிஸ். யாருப்பா இது? குணால், 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 என்னை வந்து நீங்கள் தமிழ் மூவிஸ்லேயே பார்க்க முடியாது போலியே, பாலிவுட்டுக்கு போயிட்டீங்க, பி கூட இருக்காது போல. ஐயோ ஐயோ, சே மை நேம் ஸ்ரீ நிகிதா, ஹலோ ஸ்ரீ நிகிதா. ராகவி ஹாய்மா, முத்து ஹலோ. எங்களுக்கு ரச்சிதா வேண்டும், மகாலட்சுமி தான் வேண்டாம், மகாலட்சுமி தான் வேணுமா? ராம்குமார், ஏன்பா ரச்சிதா வேணான்றீங்க? ஒயிட் ஜெவில், கவின் அண்ணா பற்றி சொல்லுங்கள். கவின் அவங்க பற்றி என்ன சொல்கிறது, அ வெரி குட் கோ ஆர்டிஸ்ட் ஆஃப் மைன், வெரி ஃப்ரெண்ட்லி கோ ஆர்டிஸ்ட் ஆஃப் மைன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது அந்த டைமில், நாங்கள் நடிக்கிற டைம்லேயுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. வி ஹேட் அ ஹெல்தி காம்படிஷன். டைரக்டர் வந்து வெறும் இதை மட்டும் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு சொல்கிற டைமில் நாங்கள் அதை விட எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அவங்கள ஹாப்பி பண்ணியிருக்கோம், அவங்கள வந்து ஷாக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தி காம்படிஷன் இருந்தது. ஸோ தட் கைண்ட் ஆஃப் கோ ஆர்டிஸ்ட் ஹீ இஸ். நீலா அக்கா எல்லாம் உன்னாரு, மஞ்சுலதா, ஐ எம் ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரம் மலேசியா சாச்சின், சச்சின்னா சா டாட் சின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹலோ தியாகா இன்ஸ்டா, ஹாய், ஹவ் இஸ் நீனி கோயிங்? நீனி இஸ் கோயிங் டூ குட். ராஜ்குமார், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஹூ இஸ் பெஸ்ட், கவின் ஆர் செந்தில் ஆர் இன்னொரு பேர்? அந்த இன்னொரு பேர் நீங்கள் அடிச்சிருங்க, அது லிஸ்ட்லேயே வேணாம், வித்யா. ஸோ ஐ கேன் சே போத் கவின் அண்ட் செந்தில்ஜி ஆல்சோ, பிகாஸ் கவின் கூட நான் ஆல்ரெடி நடிச்சிருக்கேங்கிறதுனால சொல்லலாம் போத். பிரியா ஹாய், பிரியா கன்னடக்கு யாவாக பர்த்தீரா? ரீச் சோமு, கன்னடத்தவரு கர்தாக கண்டித்த நான் கன்னடத்துக்கு பர்த்தினி, ಕನ್ನಡದವ್ರು ಕರಿಬೇಕು. ಸೊ ಕರೆದಾಗ ಖಂಡಿತ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾಡ್ತೀನಿ. ಮೈ ನೇಮ್ ಸೊಲ್ಲಂಗ ಅಮ್ಮು, ಹಲೋ ಅಮ್ಮು. ವೆಂಕಿ ಹಲೋ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್, ಯುವರ್ ಫೇವ್ರೇಟ್ ಹೀರೋಯಿನ್. ಮಿಯಾವ್ ಗರ್ಲ್, ಉಂಗ ಬಿಗ್ ಫ್ಯಾನ್ ಅಕ್ಕ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಮಾ. ರಮ್ಯಾ ಅಕ್ಕ ಫ್ಯಾನ್, ಓಕೆ. ಹಲೋ ಕವಿತಾ ಸಾಯ್, ಹಲೋ. ஐ திங்க் இப்போது
காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கோம் நிறைய பேருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு குட்டி அட்வைஸ், இன்ஸ்டாகிராமை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இப்போயாச்சும் காலேஜுக்கு கொஞ்சம் போங்க. ஓகே, சிட்டி தள்ளியில் மிஸ் பண்ணுறோம் ரச்சிதா, மை வேர்ல்ட் பேஜ். தேங்க்யூப்பா, என்ன பண்ணுறது, ஈவன் ஐ மிஸ் தெம். சந்தியா, ஹாய் சந்தியா. அண்ட் குட்டி பிரியாவுக்கு ஒரு ஹாய். ஹேட் லஞ்சாக்கா, லஞ்ச் முடிஞ்சிட்டு இப்போ டின்னர் டைம் வந்துருச்சுடா. நார்மலி நான் லஞ்ச் 1:12:30, ஓகே 1 o'clockக்கெல்லாம் முடிச்சிடுறேன். அண்ட் மை டின்னர் வில் பி அரவுண்ட் 7 to 7:30, ஐல் ஃபினிஷ் ஆஃப் மை டின்னர். ஸோ இது ஆல்ரெடி டின்னர் டைம். கதையாக சொல்கிறாங்க யாரும், அவங்க மொபைல் உடஞ்சிருச்சு பேச முடியலன்ட்டு. ஓகே சில், ரிலாக்ஸ். தனிக்ஷு ஒரு ஹாய். தனிக்ஷு பாப்பாவுக்கு ஒரு ஹாய். விஜி சுரேஷ், உங்கள் பாப்பாவுக்கு ஒரு பெரிய ஹாய்டா. லவர் பாய், அவங்களுக்கு ஒரு ஹாய். அப்பா, இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த பேர்களை படிக்கும்போது தான் எனக்கு செம இதாக இருக்கும். சுதர்ஷனுக்கு ஹாய். ஹரிதா ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சசி, சசிகலா சசிக்கு ஒரு பெரிய ஹாய். அண்ட் இவங்க எல்லாருமே எனக்கு பல வருஷமாக என் கூட ட்ராவல், என்னோடய ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஹாய். மிதுன் ராஜ் 7034 ஒரு ஹாய். தீபிகாவுக்கு ஒரு ஹாய். கருப்பசுவாமி ஹாய். ஃப்ராட் பாயா, பேஜ் நேம் பாருங்கள், கொஞ்சம் அத்தன்டிக்காக இருங்க கைஸ். ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம், ஸோ வை டோன்ட் யூ பி லிட்டில் பிட் அத்தன்டிக். பேஜ் நேம்ஸ் எல்லாம் ஏன் இப்படி போட்டு? ரச்சுமா நிலா, ஹாய் பேபி, ஹவ் யூ? நிலா பாப்பாவுக்கு ஒரு ஹாய். பின்னாடி இருக்கிற பலூன் விழுந்துருச்சுன்னா கண்டுக்காதீங்க, பாவம் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க. விக்கிக்கு ஒரு ஹாய். ரச்சுக்குட்டி, நித்யா, நித்யா ஐ திங்க் நான் உங்களுக்கு ஹாய் சொன்னேன், நித்யா அழாதீங்க. ஹாய் நித்யா. ஸ்வீட்டி என்கே ஹாய்ப்பா, கண்டிப்பாக நான் உங்கள் ரெண்டு பேரையும் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்வீட்டி ஹாய், ஸ்வீட்டி அண்ட் நித்யா, அ வெரி பிக் ஹாய் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். ரச்சுமா மை வேர்ல்ட், சிங் அ சாங் இன் தெலுங்கு. தெலுங்கு நான் ஆல்ரெடி சாங் நிறைய வாட்டி சிங் பண்ணிட்டேனே, என்னோடய ஃபேவரட். மறுபடியும் சிங் பண்ண மாட்டேன், வேணான்னு விட்டுருங்க. ஏய், லைவ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இரு ப்ளீஸ். பாப்பா, ரச்சிதா பாப்பா ஃபார் எவர். ஹாய் பாப்பா, நான் ஒரு ஹாய் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அந்த பேஜோட உங்கள் நேம் மட்டும் சொன்னீங்கன்னா ஐல் டெல் யூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு மெஹந்தி போட்டுட்டு போயிருக்காங்க, இப்போதான் கிளம்புனாங்க அவங்களும், அஸ்மான் சொல்லிட்டு. ஸோ அது ஒரு டைம் ஆயிடுச்சு, அண்ட் இது கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு, அதனால லைட்டாக லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி லைவ் வர்றதுக்கு. ரச்சிதா யுவராஜ் பேஜ், அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஷாலினிக்கு ஒரு ஹாய். எல்லாரும் அழுற சிம்பிள் போடுறீங்களே, ஏன்? சக்தி, ஹலோ சக்தி. வென் சரவணன் எபிசோட்ஸ் வில் சியா? சரவணன் மீனாட்சி எபிசோட்ஸ் வில் சி, என்ன கேட்குறீங்கன்னு புரியலையே. ஷூட்டிங் இல்லையா? ராஜமணி மாக்கம் கேட்குறாங்க. இல்லை, ஷூட் வந்து ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, ஸோ எனக்கு மந்த் எண்ட் வரைக்கும் ஷூட் இல்லை. ஸோ இருக்கிற வேறு வேலையிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னொருத்தர் யாரோ கோபமான ஒரு எமோஜி போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல, கோபம் வேணாங்க. அண்ட் நாச்சியார் பூரம் சீலே என்னாச்சு? இன்னுமா விடல நீங்கள் அதை முடிஞ்சிருச்சுங்க, அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான்
கொஞ்சம் ப்ராப்பராக உட்காந்து பேசலான்னுலாம் பிளான் பண்ணேன், பட் எங்கே முடியல. ஐம் சாரி, ப்ளீஸ் டோ மைண்ட். யுவர் ட்ரெஸ் சூப்பர் அண்ட் லுக்கிங் பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ வேறு வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷல்? எங்கேயும் வெளியில் போகலையா? கத்தி கதிர் சாரி கதிர் மேகா ஃபைவ் இல்லைங்க. எங்களுக்கு எப்போவுமே வேலண்டைன்ஸ் டே தான், ஸோ வீட்லேயே எல்லா செலப்ரேஷன். ஸோ இந்த 1M பலூன் மட்டும் தூக்கிட்டோம்னா இதே வேலண்டைன்ஸ் டே செலப்ரேஷன் ஆகிடும். எப்படி ஐடியா? நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு அண்ட் எல்லா விமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் ஒரு ஹாய் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். டு நான் மியூச்சுவல் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் நாங்கள் உங்கள் பேஜ் குரோ ஆகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இன்னும் நான் ஒரு 10 மினிட்ஸ் ஓகே, இன்னும் 10 மினிட்ஸ் கரெக்டாக உங்ககிட்ட பேசுவேன். ஸோ கம் அவுட் வித் எனி க்வெஷ்சன்ஸ் இஃப் யூ வாண்ட். ஸ்ரேயா ஒஃபிஷியல் 42 ஹாய். ரச்சு விது ஹாய். விது எப்படி இருக்கீங்க? பி கே வீரா அப்கமிங் சீரியல் இப்போதுக்கு இல்லை, தெலுங்குல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்ருக்கேன், பண்ண முடிஞ்சா நான் அதை பண்ணுவேன். ஸோ ஐல் மேக் ஷுர் எதுவும் கிளாஷ் ஆகாமல் பண்ணணுங்கிறதுக்காக நான் டைம் எடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். சுஷ்மிதா ஹாய். சுஷ்மிதா சொல்லிட்டேன், உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வை ஷேர் பண்ணுங்க. யார்? இஎஸ் பிரசாந்த் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் லவ் பற்றி. காலேஜில் ஸ்கூல் டேஸில் இருந்த டீச்சர் மேலே இருந்த ஒரு க்ரஷ் தாங்க அது. லவ் க்ரஷ் தான் அது, லவ்னெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொன்னால் எல்லாருக்கும் அந்த சோகக்கதை இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய சோகக்கதை ஒன்று இருக்குது. அதை சொல்லி எல்லாரையும் சோகமாக்க நான் விரும்பலை. ஸோ வேணாம். வாட் எஜுகேஷன் டிட் யூ ஹாவ்? ஆஷா ராஜி 92. ஸோ நான் வந்து எல்எல்பி பண்ணேன், பட் என்னால் அது கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் ஐ 3 இயர்ஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் என்னால் கண்டினியூ பண்ண முடியலங்கிறதுனால நான் கரஸில் மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டேன். எவ்ரி திங் இன் பெங்களூர் மாஸ் கம்யூனிகேஷன் இன் மீடியா, மீடியா அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். உங்களுக்கு பிடிச்ச சீரியல்ஸ் இஸ் எது? ஆதி கண்ணன் கேட்குறாங்க. பிடிச்ச சீரியல் அப்படின்னா எனக்கு எஸ்எம் பிடிச்சிருந்தது, நாட் திஸ், இந்த செகண்ட் பார்ட் எஸ்எம். இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கிற சீரியலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல்னா விஜய் டிவியில் வர எல்லா சீரியல்ஸுமே ஆல்மோஸ்ட் எனக்கு பிடிக்குங்க, பிகாஸ் அவங்களோட ஸ்டைலே இப்போது வேறு மாதிரி இருக்குது. இட்ஸ் நைஸ். ஸோ எனக்கு எல்லா சீரியலுமே பிடிக்கும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிடிக்கும், நல்லா இருக்குது பார்க்கும்போது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செந்தூரப்பூவை பிடிக்கும். செந்தூரப்பூவை அவங்க இப்போ சீரியல் சீன்ஸ் பார்க்கும்போதே, ப்ரோமோ பார்க்கும்போதே வந்து எங்களுக்கு டென்ஷனில் மண்டை வெடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு ப்ரோமோஸ் கட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பிடிக்கும். ஃபேவரட் ஹீரோஸ் சொல்லுங்கள். கிஷோர் சீரியலில் கேட்குறீங்களா இல்லை மூவிஸில் கேட்குறீங்களா தெரியல. ஸோ கொஞ்சம் கிளாரிட்டியாக சொன்னால் நான் சொல்கிறேன் எந்த ஹீரோ பிடிக்கும்னு. யாஷிகா ரவுடி பேபி ஹலோ. அஜிதா கியூட்டி ப்ளீஸ் சிங்க சாங். பேசுகிறதே என்னால் ரொம்ப கஷ்டமாக பேசுவேன். நீங்கள் சாங் எல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி? மோகனா பிரியா ஹாய். மோகன பிரியா ரித்தி ஹாய். ரித்தி ஹாய் ஹாய் ஹாய். ஐஷூன்னு சொல்லுங்கள். ஓகே ஹேய் ஃபாத்திமா ஹாய். அண்ட் பி மீனா ஹாய். கார்த்திகேயன் ஹாய். எஸ்மைனி ஹாய். நிதி எஸ் 367 ஹாய்.
இப்போதான் ஃப்ரெஷ் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, ஸோ டக்கு டக்குன்னு நான் படிச்சுட்டு இருக்கேன். கிருத்திகா ஹாய், பிரியா சாரதி ஹாய், கீர்த்தனா பாப்பாவுக்கு ஒரு பெரிய ஹாய். கீர்த்தனா, நான் எங்கேயுமே உங்கள் மெசேஜஸ் பார்க்கலண்டா, ஐ ஹோப் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ரஞ்சிதா அம்முக்குட்டி ஹாய், இந்துமதி மணி ஹாய், ஸ்வாதி ஹலோ, வித்யா ஹாய், அண்ட் மணி ஹாய். கம் அவுட் வித் சம் க்வெஷன்ஸ். வெறும் ஹாய் ஹாய் சொல்லிட்டு இருந்தா லைவ் ரொம்ப போர் அடிக்கும். நான் கமெண்ட்ஸில் அப்புறமா கூட வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறேன். ஆர்கே மலினி, நீ ஆர்கே டைரக்டர், கங்க்ராட்ஸ், ஓ மை காட், குருகாரு ஹாய், ஓ மை காட், சர்ப்ரைசிங். ஆர்கே சார் இஸ் மை ஸ்வாதி சின்குலு சீரியல் டைரக்டர் அண்ட் ஆர் பிலவுட், ஆர் லவுட், சாரி, ஆர் வெரி லவுட், வெரி மச் லவுட் குரு. ஸோ அவர் வந்து லைவில் கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் குருகாரு, தேங்க்யூ. ஸோ சுவாதி சின்னக்குழு வந்து எனக்கு எதுக்கு நான் என்னோடய லைஃப்லேயே அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான காரணமுமே வந்து டைரக்டர் கூட. ஸோ அவங்க விஷ் பண்ணாங்க, ஐ எம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். வேந்தர்ச்சே, பின்னாடி விழுந்துருச்சே. சரி ஓகே, இன்னும் அது ஃபுல்லாக விழுறதுக்கு முன்னாடி நான் லைவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸ். மூவியில் என்னோடய ஃபேவரட் ஹீரோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலை அப்படின்னு. ஸோ அவங்க தான் ஹார்ட் ரோபர் ரச்சிதா, அவங்க பேஜுக்கு ஒரு ஹாய். க்யூட் கேர்ள் மா ஹலோ, கெத்து ஜனனி ஹாய், ஆர்விஎம் 93 ஹாய், நல்லா இருக்காங்கப்பா, எல்லாருமே நல்லா இருக்காங்க. வெயிட் சந்திரசேகரன் ஹாய், நீனி 2 பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். நீனி 2 பற்றி சொல்லி முடிச்சிட்டேன், இன்னும் ஏதாச்சும் நல்ல எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். நீனி 2ல ஏன் இன்னும் உங்களுக்கு நல்ல சீன்ஸ் வரல, பாசிட்டிவான சீன்ஸ் வரலன்னு கேட்டிங்கன்னா அது என்ன கேட்கக்கூடாது, டைரக்டர் சார் தான் கேட்கணும். பிகாஸ் அதை இப்போவே கொடுத்துட்டோன்னா சீரியல் டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ அதை வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லிங்கேஷ் ஹாய், லிங்கேஷ், சிந்து உங்கள் ஆக்டிங் சூப்பர், கீப் இட் அப் டார்லிங், தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் சூப்பர், எஸ் உங்களுக்கே தெரியும் நான் காஸ்ட்யூம்ஸில் கொஞ்சம் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், ஐ டேக் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் காஸ்ட்யூம்ஸில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாண்டி, நாண்டிக்கு ஒரு ஹாய். ஐ ஆம் தி ப்ரஷ், அவங்களுக்கு ஒரு ஹாய். மௌலி ஒரு ஹாய், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சீரியலில். ஸோ ஓகே, எங்களுக்கு வந்து சி நார்மலாக சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்ன ஆகிடும்னா, ஒரு நாளில் ஒன்றும் இல்லைனாலும் 6லேருந்து 8 சீன் நம்ம பண்ணுவோம். திஸ் இஸ் மினிமம் வாட் வி ஒர்க். சில பேர் வந்து அது 11, 12 கூட பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 6 to 8ங்கிறது வந்து நார்மல் பேட்டர்ன் ஆஃப் இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த 8 சீன் நம்ம பண்ணுறோன்னா, சில வாட்டி 4 சீனுக்கு ஒரே காஸ்ட்யூம் இருக்கோ, இல்லைனா சில வாட்டி 8 சீனுக்குமே நாங்கள் 8 வாட்டி காஸ்ட்யூம்ஸை மாற்ற வேண்டியதாக வரும். ஸோ டைம் இஸ் எவ்ரி திங், டைம் இஸ் மணி இல்லையா. ஸோ அதனால நம்ம சீரியலில் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோவா டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே எப்போவுமே ஒரு ஹேர் ஸ்டைல்னால் அந்த ஹேர் ஸ்டைல் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஹேர் ஸ்டைலையே நாங்கள் வெறும் காஸ்ட்யூமை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாலே, நிறைய நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஜுவல்லரிஸ் கூட அவ்வளோவா சேஞ்ச் பண்ண மாட்டோம், ஏன்னா மாட்டிப்போம், எப்போ எந்த சீன் எடுப்பாங்கன்னு தெரியாது. நாங்கள் மாற்றி ஏதாவது ஒன்று போட்டுட்டோம்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது காரி துப்புவீங்க, என்ன பாரு அந்த அங்கே கதவுக்கு பின்னாடி இருக்கும்போது வேறு கம்பல், இங்கே வெளியில் வந்த உடனே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிப்பீங்க. ஸோ இதுக்காகவே நாங்கள் வந்து
அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்காக போகும், ஓடிட்டே தான் இருப்போம். ஸோ அதனாலேயே பார்த்து நாங்கள் போடுவோம். ஸோ அதனால் வில் ஃபிக்ஸ் இட் ஃபார் ஒன் காஸ்டியூம் அண்ட் ஒன் சம் ஜுவல்லரிஸ் ஆர் சம்திங். ஸோ எதுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரீசன், நாங்கள் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் இது தான். ஸோ டைம் கொடுத்து அவங்க பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக, அதனால தான் இந்த கல்யாணம் சீன் அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டைல்ஸ் பண்ணுவோம். நார்மலாக இருக்கும்போது வில் ஃபிக்ஸ் இட் ஃபார் ஒன் ஹேர் ஸ்டைல். ஹஜா ஹாய், ஹேமா கிரேசி ஹாய், மூஃபா ஸ்ரீலங்கா ஹாய், குவீன் 638 ஹாய், ராஜ் ரஜினி ரஜினி ஹாய் ரஜினி, நான் உங்கள் பேர் சொல்லிட்டேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ளீஸ் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய். அண்ட் ஸ்வீட்டி ஹாய், டெல் அபவுட் யுவர் ஃபேவரட் கார்ட்டூன். மை ஃபேவரட் கார்ட்டூன், சி பீங் அ நைன்டிஸ் கேட் கிட்டன்னு சொல்ல முடியாது, பீங் அ நைன்டிஸ் லேடி எனக்கு வந்து ஆல் நைன்டிஸ் கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். சி எனக்கு வந்து டாம் அண்ட் ஜெரி ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இப்போ கூட நான் பார்ப்பேன், கூச்சமே இல்லாமல் சொல்வேன் நான் பார்ப்பேன். பாப்பாய் த சேலர் மேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பாப்பாய் பவர் ஆஃப் கேர்ள்ஸ் பிடிக்கும், ஸ்கூபி பிடிக்கும், ஸ்கூபி டூபி டூ, அப்புறம் இந்த ஆஸ்வர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா, ஆஸ்வர்ல்ட், பிங்கு, பாப் த பில்டர், டைனி டிவி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு இருந்தது, அதில் வர்ற எல்லா கார்ட்டூன்ஸுமே பிடிக்கும், இப்போவும் பார்ப்பேன். அந்த டைனி டிவியில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா எபிசோட்ஸும் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் இட் அ லாட். ஸோ டாம் அண்ட் ஜெரி தான் ஹைலைட், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டார்க் ஹண்டர் ஹாய், அப்பா எங்கேருந்து பிடிப்பாங்க இந்த மாதிரி நேம், லஹனா லஹனா ஹாய் லஹனா, ஐயோ ஹானஸ்ட்லி யூ ஆர் பியூட்டிஃபுல் ராஜ்சேகர், தேங்க்யூ, ஹானஸ்ட்லி பியூட்டிஃபுல்லா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கம் அவுட் இட் சம் குவஷன்ஸ் டூட், ஐம் ஃபீலிங் குட், இத்தரம் இந்த ஐயோ கன்னடா வருது நடு, இந்த மாதிரி குவஷன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுல எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ கம் அவுட் வித் சம் குவஷன்ஸ். ஸ்டார் திரை பேஜுக்கு ஒரு ஹாய், டெல் மீ மை நேம், கிருஷ்ணன் ஹாய் கிருஷ்ணன், சந்தியா ஹாய், நீனி டூவில் காயத்ரி அண்ட் கத்தி கபில் பிடிக்குமா, இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க பட் அது ஒரு க்யூட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ அதனால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் போக போக பார்க்கணும் அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்குமா என்னென்னு. இப்போ பார்க்கும்போது எஸ் ஓரளவுக்கு எனக்கு கத்தியும் வந்து ஒரு இன்னோசென்ட் கேரக்டர் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் காயுமே வந்து இன்னோசென்ட் கேரக்டர் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறதுனால ரெண்டுமே கிளப் ஆகும்போது இட் இஸ் ஆப்வியஸ்லி அ மேஜிக்கல். ஸோ ஐ ஹோப் இது வந்து இன்னும் 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 நல்லா வரணும் கம்மிங் எபிசோட்ஸில் அப்படின்னு நானும் ஹோப் பண்ணுறேன். விச் கலர் யூ லைக், ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும் விச் கலர் ஐ லைக், அங்கே ஒரு பாவமாக ஒரு பலூன் விழுந்துருக்கு பாருங்கள் இந்த பக்கம் பர்பிள், ஸோ தட்ஸ் மை ஃபேவரட் கலர். உங்கள் ஃபேவரட் தமிழ் மூவி இனிஸ்ரீஹி, ஐயோ ஓகே, ஃபேவரட் தமிழ் மூவி எனக்கு நிறைய மூவி பிடிக்குங்க, அதில் அன்பே சிவம் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மூவி, ரொம்ப ரொம்ப ஃபேவரட் மூவி அன்பே சிவம். சரவணன் மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. சேல்ரி எவ்வளோவா, ஏய் யார் அது சேல்ரி பற்றி கேட்குறது, சேல்ரி பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது சரியா. உங்கள் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, தேங்க்யூ கிருஷ்ணகுட்டி. சரவணன் மீனாட்சி சூப்பர் சீரியல் மணி சொல்கிறாங்க, தேங்க்யூ ஸோ மச். விக்னேஷ் ஹாய் அண்ட் ரச்சு காயத்ரி ஹாய், ஓ லாவெண்டர்ன்ட்டு அவங்களே ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ ஓகே. அக்கா விஜய் என்ன பிடிக்காதா, விஜய் என்ன பிடிக்காதா, பிடிக்காதுனால நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் தம்பி, நான் நிறைய இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்கேன், அவங்க நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இன்னொரு இதில் சொல்லியிருப்பாங்கள்ல, சில பேர் வாழ்க்கையில் சில பேர் நம்மளை வந்து
அழ வைக்கிறதுக்காகவே தோக்கடிக்கிறதுக்காகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன சில வார்த்தைகள் எல்லாமே வந்து எப்போவுமே கேட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ இட் கிவ்ஸ் மீ மோர் அண்ட் மோர் எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக அவரை பிடிக்காதுன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரொம்பவே பிடிக்கும். பட் ரொம்ப அதை விட ரொம்ப 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 அஜித் சாரை பிடிக்கும். நீனி செகண்ட் ஹீரோ என்ட்ரி எப்போ? கார்த்திக் 71998 கேட்டுட்ருக்காங்க. இப்போதுக்கு எங்கள் யாருக்குமே அதை பற்றி தெரியாதுங்க, டைரக்டர் சருக்கே தெரியாது ஆக்சுவலி. ஸோ சீரியல் டிமாண்ட் பொறுத்து தான் அது போகும். ஸோ கதையில் அந்த கேரக்டர் வரணும் அப்படின்னு டிமாண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க, பட் இப்போதுக்கு எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் எந்த சாரீ வேர் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்கும். அனுசூயா 1308 தேங்க் யூ ஸோ மச். இட்ஸ் நத்திங் பட் த வே யூ கேரிங்க. எல்லாருக்குமே ஆக்சுவலி சாரீ நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் சாரீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் அட்டையர். ஸோ எல்லாருக்குமே சாரீ நல்லா இருக்கும், நீங்கள் அதை கேரி ஓவர் பண்ணுறதுல தான் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாரீ. ஸோ அதனாலேயே நான் லவ் பண்ணுவேன் சரியே, அப்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் லுக்ஸ் குட் ஐ ஹோப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாலிவுட் ஹீரோ ஐ லைக் பிரபாஸ், பிரபாஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மூவி பண்ணுறீங்களா அக்கா? பிரவீன் தானி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போதுக்கு சீரியல் தான்ப்பா பண்ணிகிட்ருக்கேன், மூவி நான் பண்ணுறேனங்கிறத தாண்டி அவங்களுக்கு நான் ஓகேன்னு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். ஸோ இன்னும் டைம் இருக்குது மூவிக்கு, இப்போவே மேபி ஐ டோன்ட் திங்க் ஸோ நான் இப்போ பண்ணுவேன்ட்டு. இன்னொரு 10 வருஷம் கழித்து கொஞ்சம் வேறு மாதிரி கேரக்டர்ஸ்குள்ளே என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது, கண்டிப்பாக மூவி பண்ணுவேன் சரியா, பட் நாட் இப்போவே, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து. ஐ லைக் யுவர் ஸ்மைல் ப்ரீத்தி மலு, தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து எனக்கு இதை சொல்லியிருக்காங்க அண்ட் தேங்க்யூ. ஸ்மைல் இஸ் அ பெஸ்ட் மெடிசன். ஸோ ரொம்ப குறைவாக தான் நான் சிரிப்பேன், ஏன்னா எப்போ பாரு ஒர்றன்னு இருப்பேன் இல்லைன்னா உம்னு இருப்பேன். ஸோ கம்மியாக தான் சிரிப்பேன், இனிமேல் கொஞ்சம் அதை கல்டிவேட் பண்ணிக்கிறேன் அதிகமாக சிரிக்கிறதுக்கு. அப்போ எல்லோரும் பைத்தியம் அப்படிங்குவாங்க. உங்கள் பேக் சைட் டெக்கரேஷன் செம்ம. எது இந்த டெக்கரேஷனா? இப்போ விழுந்துச்சு பாவமா, இந்த டெக்கரேஷனா? நன்றி. ஓகே மூர்த்தி 7178 ஹாய், ரவினா நீலா ஹாய், கே ஸ்ருஜன் ஹாய், சூர்யா லவர் ஹாய், மோகனா ஹாய், மிஸ்டர் கோமரேட் ஹாய், நீனில ஸ்மைல் பண்ணுங்க அக்கா. நீனில நானே சிரிச்சாலும் டைரக்டர் வந்து வேணாமா தயவு செஞ்சு சிரிக்காது, அதை தூக்கு கொஞ்சம் முறை அப்படிம்பாங்கங்க. நானும் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவேன், சரி ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து லைட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் சரி அப்படின்னு பண்ணால் நோ 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 அது இது பண்ணு ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மோர் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அவங்கள கேளுங்க சரியா, அவங்க இன்ஸ்டாவில் இல்லையா, இல்லை இருந்திருந்தாங்கன்னா நான் டேக் பண்ணி விட்டுருப்பேன், அதை சொல்லுவோம் சார் நீங்கள் இன்ஸ்டாவில் இல்லை தப்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. ரச்சு காயத்ரி ஹாய், ஜோஸ்வின் ஜோஸ்வின் பாப்பா ஹாய், ஹவ் யூ, லாங் டைம், Nice to see you here in life. Thank you so much for your wishes. Nitish 367, hi. அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, விக்னேஸ்வரி லோகேஸ்வரன். அபிநயா டிசைனர் ஹாய், அபிநயா. ஐஷு ஐஷு ஹாய். அண்ட் நீனி லவ் சீன் ஸ்டார்ட் ஆகுமா? எம்எஸ் நந்தினி 31 கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி நாங்கள் கேட்கல டைரக்டர் சார்கிட்ட, ஆனால் எங்களுக்கே தெரியும் இப்போதுக்கு ஸ்டார்ட் ஆகாதுங்க, ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆகாது, ஏன்னா சீரியல் டக்குன்னு முடிஞ்சிருமே. ஆ விழுந்துருச்சு, பாவம் அந்த பலது, இவ்வளோ நேரம் தாக்கி பிடிச்சது பெரிய விஷயம், விழுந்துருச்சு. ஸோ ஓகே, நீனி லவ் சீன்ஸ் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஹேய் சொல்லுங்கள். செந்தில் பூங்குடி ஹாய், உங்கள் பர்த்டே எப்போது? April 24th இஸ் மை பர்த்டே. சசிகுமார் ஹாய், க்யூட் ஸ்மைல் அஜிதா, அஜிதா க்யூட்டி பாய், தேங்க்யூ.
சரண்யா முத்து பிரசாத், ஹாய், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆம் சிங்கிள், அவங்களும் அதே சொல்லிகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ரவுடி ரித்தி, ஹாய். சுரேஷ் ஸ்ரீ திவ்யா, ஹாய். ஸோ வேற என்ன, திடீர்னு எனக்கு எனக்கு என்னோட மீனாட்சி ராம்ஜி ஞாபகத்துக்கு வராங்க. ஷீஸ் மை ஸ்வீட் சிஸ். ஸோ அவளுக்கு ஒரு பெரிய ஹாய் அண்ட் பெரிய ஹக். லவ் யூ ஸோ மச் பேபி. திடீர்னு மைண்டுக்குள்ளே அப்படி க்ராஸ் ஆவாங்களா, அந்த மாதிரி அவள் க்ராஸ் ஆனால், ஸோ அதனால் அவள் பேரை சொன்னேன். ஒன்ஸ் கம் டு அண்டமானா? அண்டமானுக்கா? ட்ரை பண்ணுறோம். யார் இது? ஃப்ளோரசென்ட்டா? ஓகே. அப்புறம் வேற என்ன, எதுக்கு இந்த பேக்ரவுண்ட் டெக்கரேஷனா? ஷர்மிளா, ஷர்மிளா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் குட்டி சர்ப்ரைஸ் என்னோடய ஃபேன்ஸுக்காக பண்ணோம், அவ்வளோதான். ஃபார் 1M செலிப்ரேஷன், தட்ஸ் இட். ஸ்மார்ட் ரேம் TN69 அக்கா, ஒரு ஹேய் சொல்லுங்க. ஹாய். ஸோ யார், கனடா வருவீங்கள? இப்போதுக்கு இல்லை. மதுரை வாங்க அக்கோய். வசந்த், மதுரைக்கு எப்போவுமே வந்துட்டுருப்பேன் நான். ஐ மீன் அட்லீஸ்ட் ஒரு இயரில் ஒரு 2-3 டைம்ஸ் ஆகுது நான் மதுரைக்கு வந்துட்டு போவேன். யூ ஹாவ் பாசிட்டிவ் வை வென் வி சி யூ. சுந் பிரியா, சு சுந்து பிரியாவா? சுந்தர் பிரியான்னு நினைக்கிறேன், மேபி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், நான் மட்டும் இல்லை, எல்லோரும் பாசிட்டிவ் வைப்ஸோடு இருங்க, செம்மையாக இருக்கும் அந்த அந்த ஏரியாவே வந்து, நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கலாம். பிக் போஸ்ட் போடுங்க அக்கா, கேக் கட் பண்ணிவிட்டு. அப்படியா? சரி, ட்ரை பண்ணுறேன். சரியா? ம், பிக் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பாய், நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐ ஆம் தீபி, பாய். ஒன்ஸ் கூட ஹேய் சொல்லலை. ஐயோ சக்திவேலு, ஹாய் சொல்லிட்டேன். உங்களுக்கு பேபி இருக்கா? மணி லுக்கித், நோ நாட் யட். யூடியூப் வீடியோஸை நம்பாதீங்க அக்கா. நீங்கள் என் நேம் சொல்லுங்க. ஷேக் குட்டி பாக்கி, பாக்கிமா, ஐம் ஸோ சாரி. ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? ஃபேவரட் ஹீரோயின் இன் டாலிவுட்? நயன் பிடிக்கும், நயன்தாரா அண்ட் அனுஷ்கா. இங்கே அனுஷ்கா. ஸோ சார், நீங்கள் ஏன் கமெண்ட் படிக்க மாட்டேங்கிறீங்க? பிரகாஷ், படிச்சிட்ருக்கேன் பிரகாஷ். ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணல, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஷாலினி, ஹலோ ஷாலினி. நோ சேட் ஸ்மைலீஸ், கீப் ஸ்மைலிங். சிந்துஜா ஹாய், ஐக்கிலர் ஹாய், அம்மு ஹாய், கிங்டம் ஆஃப் பெட்ஸ் ஹாய். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கம் அப் வித் சம் க்வெஷன்ஸ் கைஸ். ஸோ இந்த இன்ஸ்டாவில் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் கூட பண்ணணுன்ட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் வீக் வந்து க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் பண்ணுறேன், சரியா? அப்போது உங்களுக்கு செலக்டிவ் க்வெஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன். வேற என்ன? ஸோ வேறு ஏதாவது இருக்கா? திடீர்னு அஸ்விதா, ஹாய் அஸ்விதா. நெவர் ஹாவ் ஐ எவர் கூட செய்யண்டி அக்கா லைவ்லோ. நெவர் ஹாவ் ஐ எவர்,
லைவ்ல பண்ணணுமா? சரி ஓகே, அடுத்த செஷன்ல நம்ம அதை பண்ணலாம். ஓகேயா? அதுக்கு வந்து நம்ம கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு இங்கே இன்டர்வியூ மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ லெட் மீ ட்ரை தட். சிங் சாங் ரச்சுமா மா, தயவு செஞ்சு என்னை ஆளை விடுங்க. சிங் சாங்னு எல்லாம் சொல்லி எனக்கு வேணாம். இப்போ தான் ஏதோ பாடிட்டு இருந்தேனே திடீர்னு. ரச்சிதா பாப்பா ஃபார் எவர். ஒன்றுமே கேட்கல அக்கா, சாங் பாடுங்க. ஏன் இப்போ சாங் பாடினது கேட்கலையா இல்லை என்ன புரியல? ஆம் ஐ ஆடிபிள் கைஸ்? நான் பேசுகிறது கேட்குது இல்லை? ஒன்றுமே கேட்கலன்ட்டாங்க திடீர்னு. ஸ்ரீகுட்டி தேங்க்யூம்மா உங்கள் கமெண்ட்டுக்கு. முத்துராஜ் நாயக் ஹாய். நயன்தாரா விக்னேஸ்வரனா, நாமிருவர் நமக்கிருவர் மாயன், யூ ஆர் க்யூட். தம்பி நான் மாயன் இல்லை மகா. எப்போ மறுபடியும் ஆக்ட் பண்ணுவீங்க கவின் வேட்டையன் கூட? தியாகராஜ் கேட்குறாங்க. தியாகராஜ் தெரியல, பிகாஸ் அவங்க வந்து இப்போது டோட்டலாக மூவி சைடுக்கு போயிட்டாங்க. ஸோ சீரியல் அவங்க பண்ணுவாங்களா என்னன்னு ஐடியா இல்லை. ரீசெண்டாக பேசினப்போ கூட அவங்க அந்த ஐடியாலேயே இல்லை. ஸோ பார்க்கணும், இன்கேஸ் அவங்க சீரியல் பண்ணாங்கன்னா மறுபடியும் எங்களை யாராவது காஸ்ட் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா சிந்து? கண்டிப்பாக இல்லைம்மா, இத்தனை மெசேஜ் போட்டால் யாருமா மறப்பாங்க. சாங் பாடுங்கக்கா. ஓகே, அவங்களுக்கு பாடு. ஓகே, வேர் ஆர் வென் ஆர் யூ கம்மிங் டு பெங்களூர்? ஓ, மேபி ஃபார் மை பர்த்டே ஏப்ரல், இல்லைனா யுகாதிக்கு. யுகாதிக்கு எப்போவுமே நான் பெங்களூரில் இருப்பேன். ஸோ உங்கள் ஃபேவரட் ஆக்டர் நான் சொல்லிட்டேன், என்னோடய ஃபேவரட் ஆக்டர். அண்ட் நிறைய தெரியாத விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லவா? எனக்கு கமல் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன், ரொம்பவே பிடிக்கும் கமல் சார். எஸ்பெஷலி இந்த சீசன் பிக் பாஸில் அவங்களோட கெட்டப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ மகாக்கா யுஆர் ராக்கிங் நாமிருவர் நமக்கிருவர். திவ்யா தேங்க்யூ ஸோ மச்மா. டென் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 15 minutes லைவ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன், இட்ஸ் டைம் டு வாம் பாய் உங்கள் எல்லாருக்குமே. நிறைய பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் கைஸ். வேறு நான் எதுவுமே கேட்டுக்கல. ஸோ எப்போவுமே ஏதாவது ஒன்று கருத்து சொல்கிறதுக்கு தான் லைவ் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ வேணாம், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, எங்களுக்கு அதுவே பெரிய பெரிய விஷயம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஏதாவது சாதிக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகேயா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் லவ் யூ ஆல். அண்ட் எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. நான் கமெண்ட் செக்ஷன்ஸில் நான் எல்லாருக்குமே ஹாய் சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? இப்போதுக்கு உங்களை என்ன சொல்லுவாங்க, ஐல் டேக் அ பாய் தரா. தேங்க்யூ ஸோ மச், பாய்.